பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்பட்டன. நாடு முழுவதும் கடந்த 18ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி ஹிந்து முன்னணி விநாயகர் சதுர்த்தி பேரவை சார்பில் 150க்கும் மேற்பட்ட இடங்களில் 5 அடி முதல் 20 அடி வரை விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தன. சாரம் அவை திடலில் அதிகபட்சமாக 21 அடி உயர விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது. அங்கு நாள்தோறும் சிறப்பு பூஜைகள் கலை நிகழ்ச்சிகள் நடந்து வந்தன. விநாயகர் சதுர்த்தி பேரவை இல்லாமல் புதுவை நகர் கிராமப்புற பகுதிகளிலும் பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தன. கிராமப்புற பகுதிகளில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் 20ஆம் தேதி நல்லவாடு காலாப்பட்டு கடலில் விசர்சனம் செய்யப்பட்டது. நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் வைக்கப்பட்ட சிலைகள் இன்று விநாயகர் சதுர்த்தி பேரவை சார்பில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் அனைத்தும் சாரம் அவ்வை திடலிலிருந்து டிராக்டர் மாட்டு வண்டி மினி வேன் ஆகியவற்றின் மூலம் காமராஜர் சாலை நேரு வீதி காந்தி வீதி அஜெண்டா சிக்னல் பட்டேல் சாலை வழியாக கடற்கரை சாலைக்கு விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டன. கடற்கரை சாலையில் நீதிபதிகள் தங்கும் விடுதி எதிரே சிலைகளை விசர்சனம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அங்கு 3 கிரேன்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தன. விநாயகர் சிலைகள் கிரேன் மூலம் கடலுக்குள் இறக்கி விசர்சனம் செய்யப்பட்டது. மதியம் 2 மணிக்கு துவங்கிய ஊர்வலம் மாலை 6 மணிக்கு கடற்கரை சாலையை அடைந்து 8 மணி வரை சிலைகள் கடலில் கரைக்கப்பட்டன. விசர்சன ஊர்வலத்தை ஒட்டி போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. விநாயகர் சிலை விசர்சன ஊர்வலத்தை ஒட்டி நகர பகுதி முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. அண்ணா மைக் வந்து போயிடுச்சு.